ஸ்மைல் டிசைனிங் இல்லை ஸ்மைல் மேக் ஓவரில் நம்ம ஃபைவ் ஃபேக்டர்ஸ் மெயினாக கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஃபேக்டர் வந்து டூத்தோட ஷேட். டூத்தோட ஷேடில் 30 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆர் அவைலபிள். ரொம்ப மில்கி ஒயிட்டாக வேணும், ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக வேணுங்கும் போது நமக்கு அது ஆர்டிஃபிஷியலாக அன்நேச்சுரலாக நமக்கு தெரிய வரும். ஸோ நம்மளோட ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரியும் ஐ கலருக்கு தகுந்த மாதிரியும் நம்மளோட டீத் ஷேட் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செகண்ட் திங் ஃபேஷியல் ஷேப். நம்மளுடைய ஃபேஸோட ஷேப் வந்து ஓவல், ஸ்கொயரிஷ் இல்லை ரவுண்ட் ஃபேஸாக இருக்கா, அதை பொறுத்து நம்மளோட டீத்தோட ஷேப்பும் டிஃபர் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஃபேக்டர் அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தேர்ட் வந்து ஃபேஷியல் ப்ரொப்போர்ஷன்ஸ். ஃபேஷியல் ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படிங்கும் போது உங்களோட ஃபேஸோட சைஸ், உங்களோட ஜா சைஸ் பொறுத்து, இல்லை ஐக்கு நடுவில் உள்ள இன்டர்பியூபிள் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி, இல்லை நேசல் பேஸ் இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டூத்தோட சைஸை நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம நேச்சுரலாக பார்க்குற எல்லா இடங்களிலும் ஒரு கோல்டன் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ அந்த ரேஷியோ நம்ம டீத்தில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மைல் டிசைன் நல்லா வரும். ஃபோர்த் வந்து பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா உங்களுடைய கேரக்டர் வந்து நீங்கள் போல்டாக இருக்கீங்களா, இல்லை அப்ரோச்சபிள் பர்சனா, இல்லை ஃப்ரெண்ட்லி பர்சனாக பொறுத்து மேல் ஃபீமேலுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு டிசைனில் சில சேஞ்சஸ் இருக்கும். லாஸ்ட் ஃபேக்டர் வந்து ஸ்மைல் ஸ்டைல். உங்களோட ஸ்மைல் வந்து ஒரு நல்ல ப்ராட் ஸ்மைலாக இருக்கா, இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்மைல், இல்லை ஸ்மைல் பண்ணும்போது உங்கள் லிப் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஆங்கிள் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய கம் எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து நம்ம ஸ்மைல் டிசைனிங் பிளான் பண்ணுவோம். இந்த ஃபைவ் ஃபேக்டர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்மைல் டிசைனிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்.